ஒரு பதவி, மூன்று எழுத்து, ஆனால் செம்ம வெயிட். உதவி என்ற சொல்லுக்கு உதாரண புருஷர் இவர். புயல் மற்றும் வெள்ளத்திற்கு பிறகு ஏற்படும் கொள்ளை நோய் தாக்காதபடி மக்களை பாதுகாப்பதில் இவரின் சுகாதார பணி குறிப்பிடத்தக்கது. ஆழி பேரலை முதல் கொரோனா பெருந்தொற்று வரைக்கும் நம் தமிழக மக்களால் மாவட்ட கலெக்டராக அல்ல, ஒரு கடவுளாக பார்க்கப்படுபவர். மக்களின் ஆட்சியராக, நேர்மையான அரசு அதிகாரியாக அறியப்படும் ஒரு புத்தகத்தின் சில சுவாரஸ்யமான பக்கங்களை சற்று புரட்டி பார்ப்போம். உயர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1966 செப்டம்பர் 16 சென்னையில் பிறந்தார். பள்ளி படிப்பை கான்பூர் மற்றும் சண்டிகரிலும், அவரது இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்பான கால்நடை மருத்துவத்தை பெங்களூரிலும் நிறைவு செய்தார். சமூக சேவையில் அதீத அக்கறையும் ஆர்வமும் இருந்ததால் 1992 IAS பரீட்சை எழுதி அதில் தேர்ச்சியும் பெற்றார் மற்றும் அதே ஆண்டு மதுரை துணை ஆணையராக பொறுப்பேற்றார். பின்னர் 1994-95 தூத்துக்குடியில் துணை ஆட்சியராக தனது பணியினை தொடங்கி, நிதித்துறை துணை செயலாளர், சென்னை மாநகரத்தின் ஆணையர், சேலம் தஞ்சாவூரின் மாவட்ட ஆட்சியர் என பல பதவிகளில் பணியாற்றினார். 2004 இவர் தஞ்சாவூரின் மாவட்ட ஆட்சியராக இருந்தபொழுது, அன்றைய தினம் ஜூலை 16 கும்பகோணத்தில் ஒரு பள்ளியில் தீ விபத்து ஏற்பட்டு 90 மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்த நிலையில், இச்செய்தியினை அறிந்து விரைந்து வரும் வழியில் தீ விபத்தால் கும்பகோணத்தில் ஏற்பட்ட சாலை நெரிசலை பொருட்படுத்தாமல் 1 கிலோமீட்டர் தூரம் ஓடி அப்பள்ளியை சென்றடைந்தார். மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு கடும் சிகிச்சை அளிக்க வைத்து காப்பாற்றினார். மேலும் அதே ஆண்டு தமிழகத்தை சுனாமி தாக்கியது. அப்பொழுது அவர் மேற்கொண்ட நிவாரண பணிகள் பல பாராட்டுகளை பெற்ற நிலையில், சுனாமியால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாகை மாவட்டத்தின் ஆட்சியராக இடமாற்றம் செய்யப்பட்டார். நாகை மாவட்டத்தில் இவர் மேற்கொண்ட நிவாரண நடவடிக்கைகளை பார்த்து முன்னாள் அமெரிக்கா ஜனாதிபதி பில் கிளிண்டன் வெகுவாக பாராட்டினார். 2004-2012 வரை இந்தியாவில் ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டத்தின் பேரிடர் நிர்வாகத்தின் தலைமை பொறுப்பேற்றார். பிறகு மீண்டும் மாநில பணிக்கு திரும்பிய இவர் 2012 சுகாதாரத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார். இவர் சுகாதாரத்துறை செயலாளராக இருந்தபொழுது டெங்கு நோய் பரவல் மற்றும் சென்னை பெருவெள்ள நோய் தடுப்பில் இவரது பணிகள் குறிப்பிடத்தக்கது. கொரோனா பெருந்தொற்றால் மீண்டும் 2020 சுகாதாரத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார். நோய் தொற்று பரவலை தடுக்க இவர் செய்த பணிகள் ஏராளம். தற்பொழுது கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் முதன்மை செயலாளராக பதவி வகிக்கிறார். சிலருக்கு பதவி அழகு, ஆனால் இவரால் அந்த பதவிக்கே அழகு. உங்கள் பணி மென்மேலும் சிறக்க VS குழுமத்தின் வாழ்த்துக்களும் நன்றிகளும்.